ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மண்ணையும் விண்ணையும் உண்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த கலியுகத்தில் பழைய சாதமும் மாவிடவும் சாப்பிடுகிறார். நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. இந்த நெஞ்சை உருக்கும் நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு ஐதீகம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை பார்ப்போமா? திருச்சி காவேரி கரையில ஜியபுரம்னு ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி இருக்கா, பாவம் ஏழை. அவள் பெருமாள் மேலே அவ்வளோ பக்தி, எப்போவுமே ரெங்கா ரெங்கா ரெங்கா, மூச்சுக்கு 300 தடவை ரெங்கா 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 தான். கீழே உட்காந்தாரிங்கா, எழுந்தாரிங்கா, படுத்தாரங்கா, சாப்பிட்டாரங்கா, எல்லாம் ரெங்கா தான். அதனால தான் தன்னோட பேரனுக்கும் ரெங்கா அப்படின்னு பேர் வச்சான். அவளுக்கு அந்த ரெங்கனை தவிர வேற யாருமே இல்லை. பேரன் ரெங்கனும் பெருமாள் ரெங்கனும் தான் அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு. அதனால சும்மா விடுவானா மாமாயன். மாமாயன்னா யாரு? பெருமாள். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில எல்லாத்துலேயும் சொல்றா, மாமாயன்னு சொல்றா. ஏன்னா பெரிய பெரிய மாயங்களை வித்தைகளை செய்து காட்டுபவன் அந்த பெருமாள். தன் பக்தையை சோதிக்க விரும்பி ஒரு சோதனையை கொடுக்கிறார். அது என்ன? ஒரு நாள் அந்த பேரன் என்ன பண்றான், பாட்டிக்கிட்ட வரான். பாட்டி, நான் முகசமரம் செய்து கொண்டு, அதாவது முகம் திருத்தி கொண்டு காவேரியில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனவன் காணும், நேரம் ஆயிண்டே இருக்கு. இந்த பாட்டிக்கு ஒரே கவலை, போனவனை காணமே காணமேன்னு ரொம்ப ஆதங்கப்படுறா, அழறா, புலம்புறான். ரெங்கா என்னாச்சுன்னு தெரியலையே, என் பேரனுக்கு என்னாச்சு தெரியலையேன்னு. இந்த பேரன் வந்தவன், காவேரி கடைக்கு வந்தவன் முகம் சவரம் செய்து கொள்கிறான். அந்த அதாவது முகத்தை அந்த இதெல்லாம் திருத்திட்டு காவேரியில் அப்படி முழுகிறான். முழுகிற நேரத்தில் திடீர்னு எதிர்பாராத விதமாக வெள்ளம் காவேரியில் நீர் புறப்படி பெருக்கெடுத்து ஓடுறதான். அதில் அடிச்சுன்னு போய் இந்த பேரன் என்ன பண்ணுறான், அடுத்த கரையான அம்மா மண்டப கரையில், அடுத்ததுக்கு அடுத்ததான அந்த அம்மா மண்டப கரையில் போய் கரை ஒதுங்கிறான். கரை ஒதுங்கி தப்பிச்சிடான். தப்பிச்சு அதுக்கப்புறம் எழுந்து வேலை எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா பெருமாளை சேவிச்சுட்டு வரலான்னு உள்ளே போகிறான். ரெங்கனை சேவிக்கிறதுக்கு அந்த ரெங்கன்ட்ட குழம்புறான். அப்பா, ரெங்கா என்னை காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்க பாட்டி என்னை காணாம ரொம்ப புலம்புவா, அழுவாளே, என்னை சீக்கிரம் கொண்டு போய் எங்க பாட்டி கிட்ட சேர்த்துரு அப்படின்னு வேண்டிக்கிறான். அன்னைக்கு ஒரு யானை கதறித்து ஆதி மூலமேனு அப்படியே படாந்து கிளம்பினாள். சட்டுன்னு கிளம்பி பறந்து வந்து அந்த யானையை காப்பாத்தின மாதிரி இந்த ரெங்கன் என்ன பண்றான் தெரியுமா? காவேரியில் அப்படியே மூழ்கி இருந்த மாதிரி இந்த பாட்டி காவேரி கரைக்கு தேடின்னு வரவும் இந்த ரெங்கன் சாட்சாத் பெருமாள் அந்த பேரனாகவே எழுந்து அப்படி காவேரியிலேருந்து எழுந்துக்கிறார். தான் பேரன் தானே நினச்சிண்டு அவனை வாரி அணைச்சிட்டு, வாப்பா இந்த நேரம் காணும்னு ரொம்ப புலம்பினேன்டாப்பா அப்படின்னு பேரன் அழைச்சின்னு போய் தலையெல்லாம் துவட்டி எல்லாம் பண்ணி சிஸ்டர்ஷையெல்லாம் பண்ணி அவனுக்கு பழைய சாதமும் மாவிடமும் அப்படியே கொடுக்குறா. கையில் செஞ்சு போடுறா. ஆ ரெங்கனும் வாங்கி சாப்பிட்றார், பக்திக்காக சாப்பிட்றார். அன்னைக்கு ராமாயண காலத்துல சபரி தந்ததை சாப்பிட்டாரு இல்லையா, அழுகி போன பழமா, ரொம்ப ஆசையோட சாப்பிட்ற. இங்கேயும் அதே மாதிரி ஆசையோட சாப்பிட்டுட்டு இருக்கிற போது பாட்டி சொல்றா, உனக்கு இவ்வளவு ஆசையா, சாப்பிட்றியே, இவ்வளவு பசிக்கிறதா அப்படின்னு ரொம்ப வாஞ்சியோட கேட்கிறா பாட்டி. ஏன்னா ரெண்டு பேர் இடத்துலயும் அவளுக்கு பாசம் ஜாஸ்தி. அந்த நேரத்துல நெஜம் பேரம் வந்துடுறான், பாட்டின்னு அழிச்சுனே வரான். ஆஹா, இங்க ஒரு ரெங்க அங்க ஒரு ரெங்கனான்னு பாட்டி ஆச்சரியப்படுத்துக்குள்ள பெருமாள் மறைஞ்சிடுற. ஆகா, அந்த ரெங்கன்தான் வந்துட்டு போயிருக்கான்னு அப்படி உலங்காயுதம் அடைகிறான். அந்த ரெங்கனை பார்க்கறதுக்கு ஊர் மக்கள்லாம் ஓடி வரா. இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லா ரெங்காரங்கான அலர்னவுடனே எல்லாரும் ஊர் மக்கள்லாம் ஓடி வராலாம். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படுகிறது. எப்போ? பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் அப்படிங்கிற உற்சவத்தும் போது ஸ்ரீரங்கத்தில் 365 நாளில் 322 நாட்கள் உற்சவம் தான். அதில் பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய உற்சவம் ஆதி பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவம் அப்படின்னா பிரம்மாவாலேயே நடத்தப்படுவதாக ஐதீகம். அந்த பிரம்மோற்சவத்தின் போது இரண்டாம் நாள் கிளம்பி மூன்றாம் நாள் ஜீயபுரத்துக்கு போய் சேருவர். மூன்றாம் நாள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த காட்டப்படுகிறது. பெருமாள், அதாவது நம்பெருமாள் இருக்கார் இல்லையா, அதாவது உற்சவ மூர்த்தி கஸ்தூரி ரெங்கன், நம்பெருமாள் என்று அழைக்கப்படுகிற கஸ்தூரி ரெங்கனுக்கு முகசவரம், கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு கண்ணாடியில் முகசவரம் செய்கிற மாதிரி செஞ்சு அந்த சவர தொழிலாளர்களுக்கு மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பழைய சாதமும் மாவிடமும் அமுது சேவிப்பார்கள்.
இன்னைக்கும் நடந்துருக்கு. இவர் ஜீயபுரம் புறப்பட்டு போறார் இல்லையா, எப்படி போவார்னா மேலூர் ரோடு வழியா போடுவார் ஸ்ரீரங்கத்திலேருந்து. போகும்போது பார்க்கணும் கண்கொள்ளா காட்சி. ஏன்னா ரெங்க ராஜன் அல்லவா, தேவாதி ராஜன். அதனால்தான் ஆதிசங்கரர் தன்னோட ரெங்கநாத அஷ்டகத்துல கூட சொல்றார், பிரம்மாதிராஜே கருடாதிராஜே வைகுண்டராஜே அப்படின்னு பாடுறார். அந்த எல்லா ராஜாதி ராஜனுக்கும் ராஜன் அந்த தெய்வாதி ராஜன் ரெங்கராஜன் வரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடுல அந்த தெரு வழியா போகும்போது எல்லா பக்கம் எல்லா வீடுகள்லையும் விளக்கேத்தி அவரை அப்படி சேவிப்பா. கூட்டம் கூட்டமா மக்களும் பின்னாடி இப்படி பக்தர்கள்லாம் கூட போவா. அதை பார்க்கறதுக்கு அப்படி கோலாகலமா இருக்கும் திருவிழா, அப்படி ஜகஜோதியா இருக்கும் அந்த திருவிழா, அவ்வளோ ஆசையா இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, பக்தியோட அன்போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற எதையுமே பெருமாள் ஏத்துப்பார். அதான் கிருஷ்ணன் சொல்றார், ஒரு துளி கண்ணீர் விடு அன்போட மனசார கொடு நான் ஏத்துக்கிறேன்னு. அதே மாதிரி நாம மனதார நினைத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் திருவடியை சரணாகதி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.